ஹாய் வீவர்ஸ், இன்றைக்கி நம்ம ஒரு அருமையான நண்டு ரச ரெசிபி தான் செய்ய போகிறோம். அந்த நண்டு ரச ரெசிபிக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நான் வந்து ஒரு சின்ன தக்காளி, நாட்டு தக்காளி ரெண்டு சின்ன சைஸ் எடுத்துருக்கேன். பெரிய வெங்காயம் ஒரு ஹாஃப் இதை எடுத்து இப்படி கட் பண்ணி வச்சுருக்கேன். நண்டை வந்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அதோட காலை மட்டும் செப்பரேட்டாக இப்போ நான் கட் பண்ணி எடுத்துருக்கேன். அடுத்து அந்த நண்டு ரசத்துக்கு தேவையான இன்க்ரீடியன்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 20 மிளகு, ஒரு 1/4 டேபிள்ஸ்பூன் ஜீரகம், 2 பெரிய பூண்டு பல், ஓகேவா? அதுக்கப்புறம் ஒரு நெல்லிக்காய் சைஸ் புளியை வந்து நான் தண்ணியில் ஊற வச்சு எடுத்துருக்கேன். இப்போ நம்ம நண்டு ரசம் எப்படி செய்யலாங்கிறத வீடியோவில் போய் பார்க்கலாம். இப்போ நான் நண்டு காலை வந்து எங்கள் வீட்டில் உள்ள ஒரு சின்ன பிஸ்டலில் போட்டு நுணுக்கி எடுக்க போகிறேன். ரெண்டு ரெண்டாக தட்டி அந்த நண்டு காலை ஃபஸ்ட்டு தட்டி எடுத்துக்கோங்க. சும்மா ரெண்டு ரெண்டாக தட்டினீங்கன்னா போதும். அப்போ தான் வந்து இந்த நண்டில் வந்து உள்ள ஃப்ளஷ் எல்லாமே வந்து அந்த ரசத்தோடு மிக்ஸ் ஆகி அந்த டேஸ்ட்டாக சுவையாக இருக்கும். நிறைய பேருக்கு இப்போ இந்த குளிர்காலம் மாதிரி வெயில் காலம் வரதுனால வைரல் ஃபீவர், கோல்டு, வரட்டு, இருமல் இது மாதிரிலாம் வருது. ஸோ நீங்கள் இந்த நண்டு ரசம் வச்சு சாப்பிட்டீங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நான் இந்த நண்டுக்காரை ரெண்டு ரெண்டாக நசுக்கி எடுத்துட்டேன். இப்போ இதை வாஷ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம இந்த மசாலாவுக்கு தேவையான பொருள் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த மிளகு, ஜீரகம், பூண்டு இது முனையும் முடிக்க எடுத்துடலாம். இப்போ நான் எல்லாத்தையும் நுணுக்கி இது மாதிரி எடுத்துட்டேன். இப்போ இதில் நம்ம தனியாக செப்பரேட்டாக எடுத்து வச்சிடலாம். இப்போ ரசம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்குவாங்க. இப்போ ஒரு கிடாய் அடுப்பில் வச்சுட்டு சவா ஆன் பண்ணிக்கிறேன். இப்போ இதில் ஒரு 2 டேபிள்ஸ்பூன் நல்லெண்ணெய் ஆட் பண்ணிக்கிறேன். நான் நல்லெண்ணெய் இருந்தால் நல்லெண்ணெய் ஆட் பண்ணுங்கள், இல்லைனா உங்களுக்கு என்ன சமையல் அதை ஆட் பண்ணிக்கோங்க. நல்லெண்ணெய் ஆட் பண்ணிங்கன்னா இன்னும் ரொம்பவே ஹெல்த்தியானது அப்படின்னு தான் சொல்லுவாங்க. இதில் 1 டேபிள்ஸ்பூன் கடுகு ஆட் பண்ணிக்கிறேன். 3 காஞ்ச மிளகாய், சிவப்பு மிளகாய்னு சொல்லுவாங்க, அந்த 3 காஞ்ச மிளகாயை நான் 2 துண்டாக கட் பண்ணி அதில் ஆட் பண்ணிடுறேன். கருவேப்பில இருந்தால் கருவேப்பில போட்டுக்கோங்க. இப்போ சிவப்பு மிளகாய் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம நுணுக்கி வச்சுருக்க ஜீரகம், மிளகு, பூண்டு இது மூணையும் இதில் ஆட் பண்ணிடலாம். 1/4 டேபிள்ஸ்பூன் மஞ்சள் தூள். இப்போ இதை நம்ம கிளறி விட்டுருவோம். இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயம், மீடியம் சைஸ் தக்காளி வந்து இப்போ நம்ம இப்படி அதில் கட் பண்ணி வச்சுக்கலாம். நாட்டு தக்காளி ஆட் பண்ணிங்கன்னா தான் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கிராமத்துலலாம் பார்த்தீங்கன்னா இப்படி தான் நண்டு ரெசிபி செய்வாங்க. இது மாதிரி நீங்கள் கிராமத்து ஸ்டைல் நண்டு ரெசிபி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள், ரொம்பவே வந்து டேஸ்ட்டாகவும் சுவையாகவும் இருக்கும். இப்போ நம்ம நண்டு காலை ஆட் பண்ணியாச்சு. செய்தையும் நல்லா கிளப்பிட்டுருவோம். இதில் பிஞ்ச் ஆஃப் வெங்காயத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. இப்படி நீங்கள் வதக்கிறப்பே இந்த வாடையே வந்து உங்களுக்கு ரொம்ப டேஸ்ட்டாகவும் சுவையாக இருக்கும். இந்த ரசத்தை சாப்பிட ரொம்பவே நம்ம ஆர்வமாக இருக்கும்னு தான் சொல்லுவாங்க. இது மாதிரி நீங்கள் குழந்தைங்களுக்கு செஞ்சு தந்தீங்கன்னா அவங்க ஈஸியாக சாப்பிட ஆரம்பிச்சுருவாங்க. சில பேருக்கு வந்து இந்த நண்டு வாடை பிடிக்காது, அதனாலே அவாய்ட் பண்ணிடுவாங்க. நீங்கள் இது மாதிரி ட்ரை பண்ணி ரசம் வச்சு சாப்பிட்டு பாருங்கள். இப்போ நம்ம கரைச்சி வச்சுருக்க புளி தண்ணியை அதோட ஆட் பண்ணிடுவோம். இப்போ நான் அந்த புளி தண்ணியை ஆட் பண்ணுறேன். இப்போ நான் 2 பேருக்கு தேவையான அளவு ரசம் செஞ்சுருக்கேன். உங்கள் வீட்டில் எத்தனை பேர் இருக்கீங்களோ அதுக்கேற்றபடி நீங்கள் இந்த நண்டு ரசம் செஞ்சுக்கோங்க. தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிடலாம். கடைசியாக உங்கள்கிட்ட கோரியண்டர் லீஃப், கொத்தமல்லி தலை இருந்துச்சுன்னா அந்த ரசத்தில் ஆட் பண்ணிக்கோங்க. இது மாதிரி நீங்கள் கிராமத்து ஸ்டைல் நண்டுக்கால் ரசம் வச்சு சாப்பிட்டு பாருங்கள். எவ்வளோ பெரிய சளி தொந்தரவு இருந்தாலும் ஆட்டோமேட்டிக்காக க்யூர் ஆகிடும். இதை நீங்கள் வீக்லி ஒன்ஸ் உங்கள் குழந்தைகளுக்கும் சரி பெரியவங்களுக்கும் வச்சு கொடுங்க. ரொம்பவே ஹெல்த்தியான ஒரு ரசம் தான் சொல்லுவாங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.